ஆர். இந்திரகுமாரி என்பவர் ஒரு முன்னாள் தமிழக அமைச்சர். இவர் தமிழக சட்டமன்றத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாற்றாம்பள்ளி தொகுதியில் இருந்து 1991 தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் ஜெயலலிதா தலைமையிலான அரசியல் சமூக நலத்துறை அமைச்சராக 1991 முதல் 96 வரை பொறுப்பு வகித்தார். இவர் 2006 திமுகவில் இணைந்தார். 1991 முதல் 96 காலகட்டத்தில் ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் சமூக நலத்துறை அமைச்சராக இந்திரகுமாரி இருந்தபோது அவர் மீது 1997 பள்ளி மாணவர்களுக்கான இலவச பொருட்களை வாங்கியதில் ஊழல் செய்ததாக வழக்கு தொடரப்பட்டது. 1992 முதல் 96 ஆண்டு வரை அவரது கணவரும் வக்கீலுமான பாபு மெர்சி மதர் இந்தியா என்ற பெயரில் அறக்கட்டளை ஒன்றை தொடங்கினார். மேலும் பரணி சுவாதி என்ற பெயரிலும் அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. இவற்றின் மூலமாக காது கேளாதோர் பள்ளியும் ஊனமுற்றோர் பள்ளிகளும் தொடங்குவதாக கூறி அரசிடமிருந்து ரூபாய் 15,45,000 பெற்றனர். ஆனால் அதன்படி அவர்கள் இந்த பள்ளியை தொடங்கவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தி சுயலாபம் அடைந்துள்ளனர். இதன் மூலம் ரூபாய் 15,45,000 அரசு பணம் மோசடி செய்யப்பட்டு இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டு இருந்தது. இந்த வழக்கில் இந்திரகுமாரி, அவரது கணவர் பாபு ஆகியோருக்கு 29 செப்டம்பர் 2021 அன்று தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.